கேஸ் ஆக போறேன்னு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு காலையில மத்தியானம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாத்திரையை சாப்பிட்டே ஆகணும்னு நீ சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? ஒருத்தன் கொல்ல போறீங்கன்னா கழுத்து அறுத்துங்க, நான் கழுத்து காட்டுவாங்க. நீங்க தியானம் பண்ண போறதே மனப்பதிவுகளை அழிக்கத்தான் போறீங்க. மனப்பதிவுகளை அழிக்க போகும்போது அது எப்படி ஏத்துக்கும் முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். இல்ல மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், தியானம் தான் மெயின், உலகம் போய், வீடு போய், வாசல் போய், குழந்தை போய், பொண்டாட்டி போய், புருஷன் போய், எல்லாமே போய் 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 போய்னு சொல்ல சொல்லதான் என்னுடைய தன்மை மொத்தமும் தியானம் பக்கம் ஒரு கான்ஃபிடண்டா திரும்புது. குருவே சரணம். வணக்கம் மகாவிஷ்ணு அண்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக மட்டும் இதில்ல, என்னோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வாய்ஸ் உங்களுக்காக நான் அனுப்புகிறேன். 6.5 மாதமாக உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருப்பேன், மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன், எல்லாமே நடந்துட்டுருக்குது. இன்னொரு பக்கம் லைஃப்பில் எல்லாருக்கும் நடக்கிற கஷ்டம், வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டம், மன கஷ்டம், போராட்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஆன்லைன் கிளாஸில் வாங்கின தீட்சைக்கு அப்புறம் மொதல் 4 நாள் எனக்கு எதுவுமே புரியலை. ஆனால் ப்ராக்டிஸ் மட்டும் நான் 1 நாள் கூட விடலை. செஞ்சேன், நல்லா செஞ்சிட்டே இருந்தேன். அது தெரியுதோ தெரியலையோ, தப்போ சரியோ செஞ்சேன். செய்ய 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 ஏதோ மிராக்கிள், என்ன மிராக்கிள்னால் உங்களால் வந்து சொல்லவே முடியாது. ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் உங்களால். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தெரியுதுங்க, தியானம் பண்ணால் உடம்பு நல்லா இருக்குன்னு தெரியுது, தியானம் பண்ணால் மனசு நல்லா இருக்குன்னு தெரியுது, தியானம் பண்ணால் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு தெரியுது, தியானம் பண்ணால் இறைவனுடைய ஆற்றலே பெறலான்னு தெரியுது, தியானம் தான் மிக சிறந்ததுன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் என்னால் என்னதான் தீட்சை வாங்கினாலும் என்னதான் பயிற்சியை கற்றுக்கிட்டாலும் என்னால் உட்கார முடியலையே, தொடர்ந்து செய்ய முடியலையே, நான் என்ன பண்ணுறது? இதுதான் கேள்வி, பல பேரோட கேள்வி இதாக தான் இருக்கு. நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில இந்த தியானம் அல்லது தவம் என்பது உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? எல்லாத்தையும் தரக்கூடிய அந்த ஆற்றல், அந்த கேட்டதையெல்லாம் கொடுக்கும் பூதமானது அந்த தியானம்ன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை நம்பாம இருக்கிறது தான் இப்ப உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே. நம்பாமன்னா நீங்க நம்புறீங்க, அதை நம்பல, அதான் ப்ராப்ளம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு போய் லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பி நீ தோண்டு 100% உள்ளுக்குள்ள தங்க புதையல் இருக்குன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் தோண்டி அதை எடுக்க மாட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருவீங்க. அப்போ இம்பார்ட்டன்ஸ் தான் மேட்டர். நீங்கள் தியானத்திற்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கொடுக்கவில்லை என்று தான் நான் சொல்வேனே தவிர, உங்களால் தொடர்ந்து தியானம் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் உங்களது சோம்பேறித்தனம் தான் என்று சொல்வேனே தவிர, தியானம் உங்களால் தொடர்ந்து செய்ய முடியாமல் இருப்பதற்கு உங்களது அலட்சியம்தான் காரணம் என்று நான் சொல்வேனே தவிர, தியானத்தின் மீதோ அல்லது வேறு எதன் மீதோ நான் வந்து பழியை சுமத்த மாட்டேன். காரணம் என்னன்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், நான் நாளைக்கே சாக போறேன்னு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு காலையில மத்தியானம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாத்திரையை சாப்பிட்டே ஆகணும்னு நீ சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? பார்த்து 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 இது பண்ணி ஆகணும், பண்ணி ஆகணும். கண்டிப்பாக 1 மாத்திரை கூட மிஸ் பண்ணாமல் 15 நிமிஷத்துக்கு 1 முறை மாத்திரை போட சொன்னால் கூட 24 மணி நேரம் மாத்திரையாக போடுவீங்க நீங்கள். ஏன்னா உயிர் முக்கியம் இல்லை உங்களுக்கு? அப்போ உயிர் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தியானத்தின் மீது வர வேண்டும். தியானம் தானே இன்னும் நம்ம 100 வருஷம் வாழ போகிறோம், எப்பயாவது பண்ணிக்கலாம், எப்பயாவது பண்ணிக்கலான்ற அந்த நெக்லிஜென்ஸ் வந்துருச்சுனாங்க, அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதான் வைராகியம்னு சொல்கிறேன். இதை கடந்த நிலையில சொல்லணும்னா, இத்தனை வருஷம் நீங்க பண்ண கர்மா குர்மா மொத்தமும் வந்து உங்க டம்பா வந்து ஸ்டோர் ஆகி உங்களுடைய பதிவுகள்ல பதிஞ்சிருக்குது. பதிஞ்சிருக்கும்போது அது எப்படி உங்களை வந்து தியானம் செய்ய விடும்? நீங்க ஒருத்தன் கொல்ல போறீங்கன்னா கழுத்து அறுத்துங்க, நான் கழுத்து காட்டுவாங்க. நீங்க தியானம் பண்ண போறதே மனப்பதிவுகளை அழிக்கத்தான் போறீங்க. மனப்பதிவுகளை அழிக்க போகும்போது அது எப்படி ஏத்துக்கும் முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். இல்ல மனதை அழிக்கும் கலை தான் தியானம். மனதை ஒருநிலைப்படுத்துவோம், முதல்ல ஒரு புள்ளிக்கு கொண்டு வருவோம். ஒரு புள்ளிக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியில் அந்த ஒரு புள்ளியும் காணாமல் போயிடும், சூனிய நிலைக்கு போயிடும். இதுதான் தியானம். அதுவே மணிக்கணக்கா ஹவர் கணக்கா உட்காந்துக்கிட்டு தவம் அப்படின்னு வந்து அர்த்தம். கிட்டத்தட்ட ஆரம்பத்துல தியானத்துல ஆரம்பிச்சு தவத்துல முடியும். உச்சகட்டத்துக்கு போனீங்கன்னா சமாதி, அதை கடந்த நிலைக்கு போனீங்கன்னா அருப்பெருஞ்சோதி ஸ்டேட் வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம அவ்வளவு தூரம் கூட போவேணா. நீங்க இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப எனக்கு வருது, ஆரம்ப காலகட்டத்துல எனக்குமே ரெகுலரா பண்ண முடியல, எனக்கு தெரியுது தியானம் எல்லாமே நல்லா இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், தியானம் தான் மெயின், உலகம் போய், வீடு போய், வாசல் போய், குழந்தை போய், பொண்டாட்டி போய், புருஷன் போய், எல்லாமே போய் 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 போயின்னு சொல்ல சொல்லதான் என்னுடைய தன்மை மொத்தமும் தியானம் பக்கம் ஒரு கான்ஃபிடண்டா திரும்புது. அப்போ நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை முறையே மாறும்.
ஸோ நீங்கள் ரெகுலராக தியானம் பண்ண வைராகியம் இருந்தே அவனை எந்த வேலை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இதுதான் என் வாழ்க்கையை வழிநடத்த போகுது, இந்த மாய வாழ்க்கையிலேருந்து இதுதான் என்னை விடுவிக்க போகுது, இந்த பசுலேருந்து இதுதான் என்னை எக்ஸிட் பண்ண போகுது, எனக்கு எல்லாத்தையும் தரப்போகிறது தியானம் தான், இந்த தியானத்தின் மூலியமாக தான் நான் ஞானமும் பெறப்போகிறேன். அந்த வைராகியத்தோடு உட்காரணும், வைராகியத்தோடு உட்காருபவனுக்கு மட்டுமே மோட்சம் முக்தி ஞானம் எல்லாமே. அதை விட்டுட்டு இது ஏதோ சொல்லி கொடுத்தாங்க ஏதோ பண்ணுவோம் அப்படின்ற பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. வைராகியத்தோடு உட்காரணும் தியானத்தில், ஆனால் உட்காரணும் இயல்பாக உட்காரணும். நான் ஏதோ பெரிய தியானம் பண்ண போகிறேன் தவம் பண்ண போகிறேன் அப்படின்ற தன்மையில் பண்ணினா ஆங்ஸைட்டி டிசார்டரை கொண்டு வந்துடும், படபடப்பு வந்துடும். வைராகியம்ன்றது படபடப்பு ஓவர் திங்கிங் கிடையாது, வைராகியன்றது பண்ணியே தீர்வுன்ற கான்ஃபிடென்ஸ் லெவல் தான். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் இயல்பாக தியானத்தில் உட்காரணும். தியானத்தில் உட்காரும் போது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் நான் தியானம் பண்ணுறேன்ற அந்த திமுறும் இல்லாமல் ஒரு கேஷுவலாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டா எப்படி கேஷுவலாக சாப்பிடுவீங்களோ, ஒரு படம் பார்த்தா எப்படி கேஷுவலாக பார்ப்பீங்களோ, அதுபோல் தியானத்தில் அமரும்போது இயல்பாக கேஷுவலாக அமரும்போது சீக்கிரம் உங்களுக்கு தவம் அல்லது தியானம் என்பது கைகூடிவிடும். ஸோ உங்களோட வைராகியம் தான் இதுக்கு ஒரே கீ. என்னானாலும் பரவாயில்ல நான் தியானத்தை பண்ணியே தீருவேன் அப்படின்ற அந்த வைராகியத்தையும் அந்த வேகத்தையும் அந்த உத்வேகத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள், உங்களது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.